மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்லும் மேஷராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 13-11-2021 முதல் 11 இடமான இலாபஸ்தானத்துக்கு வருகிறார். இது வரவை பெருக்கிக் கொடுக்கும் இடமாகும். எனவே தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் இலாபம் கிடைக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். வெளிநாடு தொடர்பான வகையில் வெற்றிகரமான தகவல் வந்து சேரும். அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து அலை மோதும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். உடன் பிறந்தவர்களோடு நல்லுறவு ஏற்படும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகளும் தேடி வரும். உத்தியோகத்தில் இருந்தபடியே தொழில் செய்யலாமா என்ற சிந்தனையும் மேலோங்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே முடிக்கக்கூடிய விதத்தில் இந்த குறிப்பெயர்ச்சி அமைகிறது. இந்த குறிப்பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் இராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அந்த 3 இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். குருவின் பார்வை உங்கள் இராசிக்கு 3 இடத்தில் பதிவதால் வெற்றிகள் ஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். குருவின் பார்வை 5 இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் நேரம் இது. பழைய கடன்களை கொடுத்து மகிழ்வீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வழி பிறக்கும். நிரந்தர வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். நீடித்த நோய் அகலும். பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சி பலன் தரும். குருவின் பார்வை 7 இடத்தில் பதிவதால் களத்திர ஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும். தம்பத்தியருக்குள் ஏற்பட்ட பிணக்குகள் அகலும். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து வலம்புரி விநாயகரையும் குரு பகவான் படம் வைத்து குருவையும் வழிபட்டு வாருங்கள். அசுபமான காலம் 13-11-2021 அதாவது 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 13 தேதி தொடக்கம் 2021 டிசம்பர் மாதம் 6 தேதி வரையும் அதேபோல் 2022 பிப்ரவரி மாதம் 26 தேதி தொடக்கம் 2022 ஏப்ரல் மாதம் 6 தேதி வரையான காலப்பகுதிகளில் சனி சேர்க்கையும் செவ்வாய் சனி பார்வையும் இடம்பெறுவதால் இந்த காலகட்டங்களில் மிக மிக கவனத்தோடு செயற்படுவது நல்லது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். எதிர்மறை சொற்களையே அதிகம் உபயோகப்படுத்துவதை நேரிடும். அதை தவிர்த்து நேர்மறையான சொற்களை உபயோகப்படுத்துங்கள். பிடிபாத குணத்தால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொழில்களும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மேற்கொள்வதோடு அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் அருளாளர்களின் ஆசையையும் பெற்று செயற்படுவது நல்லது. சுபம். யோசனை சொல்வதில் அசகாய சூரர்கள் என்று பெயர் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுக்கான பலன். இதுவரை உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இன்று முதல் 10 இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட நியதி. ஆனால் இப்பொழுது சுபகிரகமான குருவே அமரப்போகிறார். உங்கள் இராசிக்கு 8-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே அவர் 10 இடத்துக்கு வரும்பொழுது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். 10 வந்த குருவால் ஏற்படும் பதவி மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். சிலருக்கு பணிபுரியும் இடத்தில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். சிலருக்கு பதவி நீடிப்புகள் ஏற்படலாம். பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும்.
இந்த குருபெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் 2, 4 ஆகிய 6 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. குருவின் பார்வை 2 இடத்தில் பதிவதால் குடும்பஸ்தானம் பலப்படுத்தப்படுகிறது. அது வாக்கு தனம் எனப்படும் இடமாகவும் கருதப்படுவதால் வருமானம் அதிகரிக்கும், வாக்கு நாணயம் காப்பாற்றப்படும். குருவின் பார்வை 4 இடத்தில் பதிவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும், உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தாயின் உடல் நலம் சீராகும். குருவின் பார்வை 6 இடத்தில் பதிவதால் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும், கேட்ட சலுகைகள் கிடைக்கும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரும். இதுவரை வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை குறைந்து சந்தோஷத்தை கொடுக்கும். தொழிலை மேம்படுத்த அதற்கான முதலீடுகள் செய்ய விரும்புபவர்களுக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும். சொத்து விற்பனையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் பணி ஓய்வுக்கு பிறகும் பணி நீடிப்பு கிடைக்கலாம். ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் சிவபெருமானின் குடும்ப படம் வைத்து திருவாசகம் பாடி வழிபடுவது நல்லம். வாய்ப்பிருக்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலமான நாளில் பைரவன் பட்டியில் இசை பாடும் கல்தூண்களுக்கு நடுவில் அமர்ந்து அருள் வழங்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு திருப்தியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அசுப காலம். 26 பிப்ரவரி 2021 முதல் 6 ஏப்ரல் 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இக்காலத்தில் மிக மிக கவனத்தோடு செயற்படுவது நல்லது. உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவர் சனி. அவரை சப்தம விரையாதிபதியான செவ்வாய் பார்ப்பதால் குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டால் பிரச்சனைகள் வரலாம். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். வாகனத்தால் தொல்லை உண்டு. வாங்கிய இடத்தை விற்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஆகவே இக்காலத்தில் அவதானமாக செயற்படுங்கள். சுபம். திட்டங்களை திடீர் திடீரென்று மாற்றிக்கொள்ளும் மிதுன ராசி நேர்களே, இது உங்களுக்கான பலாபலன். இதுவரை உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 9 இடமான பாக்யஸ்தானத்துக்கு வருகின்றார். சப்தமஸ்தானம் மற்றும் தொழிற்ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். மேலும் அதன் பஞ்சம பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் தானாக விலகும். உங்கள் இலட்சிய கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. பண வரவு அதிகரிக்கும். இனிய விதத்தில் எதிர்பார்த்த பலன்கள் நடைபெறும். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே இந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. ஜென்மத்தை குரு பார்ப்பதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பார்த்த இடம் சலிக்கும், பட்ட இடம் துளிர்க்கும். பரபரப்பாக செயற்பட்டு பாராட்டும் புகழும் பெறப்போகிறீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிவேகமாக முன்னேற்றம் காண புது வழி பிறக்கும். வெற்றிகள் ஸ்தானம் பலம் பெறுவதால் இந்த நேரத்தில் மனத்தடுமாற்றங்கள் அகலும். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். குருவின் பார்வை 5 இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் பயனாக என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இப்பொழுதே கிடைக்கப் போகின்றன. குறிப்பாக பிள்ளை பேருக்காக தவமிருக்கும் தம்பதிகளுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பெயர்ச்சி இது. தொழில் வளம் சீராக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அவர்கள் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் நிறைவேறும். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு, மகாலட்சுமி படம் வைத்து திருமால் கவசமும் திருமகள் கவசமும் பாடி வழிபடுவது நல்லது. யோக பலன் பெற்ற நாளில் திருவங்கை வாசலில் உள்ள யோகம் தரும்
குருதட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலம் வளர்ச்சி அதிகரிக்கும். அசுபகாலம் 26 பிப்ரவரி 2022 முதல் 6 ஏப்ரல் 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் காலமாகும். இக்காலத்தில் மிக மிக கவனத்தோடு செயற்படுவது நல்லது. இருப்பினும் உங்கள் ராசியை பொறுத்தவரை 6 அதிபதி செவ்வாய் அதிர்ஷ்டமாதிபதி சனியை பார்ப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் ஏற்படும். ஒரு பெரும் தொகை இடவிற்பனையால் கிடைக்கும். கட்டிடம் கட்டியும் வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு நல்ல யோகம் இப்பொழுது அமையும். இடமாற்றங்கள் இனிமை தரும். உத்தியோக மாற்றங்கள் உயர்வுக்கு வழிகாட்டும். சுபம். எந்த நேரமானாலும் கேட்டவருக்கு கேட்ட உதவிகளை செய்து கொடுக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கான கால பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இன்று முதல் 8 இடத்திற்கு செல்கின்றார். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் தொடங்கிவிட்டது. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே 6 அதிபதி 8 இடத்தில் மறைவது நன்மைதான். கெட்டவன் கெட்டடியில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப இடையிடையே நல்ல பலன்களும் நடைபெறும். சங்கிலி தொடர் போட கலன் சுமை வந்தாலும் அவற்றை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் அடுத்தடுத்து வந்து சேரும். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காது. சுய ஜாதகத்தில் திசாபுத்தி பலன் பெற்றிருக்குமேயானால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். இடர்பாடுகள் ஏற்படுமேயானால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நல்லது. இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குருவின் பார்வை 2 இடத்தில் பதிவதால் தனஸ்தானம் புனிதமடைகிறது. அது மட்டுமல்ல, வாக்கு மற்றும் குடும்பம் பற்றிய தகவல் அறியும் இடமாகவும் 2 இடம் அமைவதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களில் சிலருக்கு வேலை கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். பற்றாக்குறை அகலும். அரசு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சி தரும். கண்டகச்சனி சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வதே நல்லது. குருவின் பார்வை 4 இடத்தில் பதிவதால் தாயின் ஆதரவு கிடைக்கும். வீடு வாகனம் நிலம் வாங்கும் யோகம் உண்டு. குருவின் பார்வை 12 இடத்தில் பதிவதால் சகோதர வழியில் சுபகாரியங்கள் நடைபெறும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் பணிபுரியும் உறவினர்கள் மீதும் அலுகுலமான தகவல்கள் வந்து சேரும். நட்சத்திர சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் குரு தட்சிணாமூர்த்தியின் படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்று குருகவசம் பாடி வழிபடுவது நல்லது. மேலும் வடக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் நேரில் சென்று வழிபட்டு வருவது நல்லது. அசுப காலம் 26 பிப்ரவரி 2022 முதல் 6 ஏப்ரல் 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இக்காலத்தில் மிக மிக கவனத்தோடு செயற்படுவது நல்லது. கண்டகச்சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் விரியங்கள் கடுமையாக இருக்கும். வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொழிலில் பணியாளர்களால் நிம்மதி குறையும். பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளின் குணங்களில் மாறுபாடு ஏற்படும். திடீர் பணி மாற்றங்கள் நிம்மதியின்மையை கொடுக்கும். சுபம். கேட்ட உதவிகளை கேட்டவுடன் செய்து கொடுக்கும் சிம்ம ராசி நேயர்களே, 13 நவம்பர் 2021 தொடக்கம் 12 நவம்பர் 2022 வரையான காலப்பகுதியான இந்த குரு பெயர்ச்சி காலத்தின் உங்களுக்கான பலாபலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 7 இடத்தில் அடியெடுத்து வைக்கிறார். 7 இடம் என்பது களத்திரஸ்தானமாகும். அங்கு அமர்ந்திருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் முழுமையாக பதிகின்றது.
குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ஈடு செய்து கொடுக்க போகிறார். பொருளாதாரத்தில் நிறைவு, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, அருளாளர்களின் ஆதரவு, அரசியல்வாதிகளின் நட்பு, சுபகாரிய பேச்சுக்கள், முடிவாகும் சூழ்நிலை போன்ற நல்ல வாய்ப்புகள் வரப்போவதை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். கடன் சுமை முழுமையாக குறைந்து கவலைகள் தீரும். பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். மேலும் அபரிமிதமான வளர்ச்சி காண சுய சாதகத்தில் திசாபுத்தி கேட்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். குருவிற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த குருபெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதோடு 3, 11 ஆகிய இடங்களையும் முறையாக பார்க்கிறார். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்துடன் பணிபுரிந்து உன்னத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். குருவின் பார்வை 3 இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க வாய்ப்புகள் கைகூடி வரும். வெற்றிகள் ஸ்தானம் புனிதமடைவதால் வெற்றி கனியை விரைவில் எட்டி பிடிப்பீர்கள். தொழில் சூடு பிடிக்கும். கூட்டு தொழில் தனித்தொழிலாக மாறவும் வாய்ப்புகள் கைகூடி வரும். அரைகுறையாக நின்ற வேலைகள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். குருவின் பார்வை 11 இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே தொழிலில் எதிர்பாராத விதத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். போட்டி கடை வைத்திருந்தோர் விலகுவர். புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து வளர்ச்சிக்கு வழிகாட்டுவர். உயர் பதவி வகிப்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். வாடகை கட்டடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றும் அமைப்பும் உண்டு. சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் குரு தட்சிணாமூர்த்தியின் படம் வைத்து குருகவசம் பாடி வழிபடுவதோடு வாய்ப்பிருக்கும் பொழுது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தஞ்சபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அசுப காலம் 26 பிப்ரவரி 2022 முதல் 6 ஏப்ரல் 2022 வரையான காலப்பகுதியில் மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலமாகும். இக்காலத்தில் கூடிய கவனத்தோடு செயற்பட வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். இக்காலத்தில் யாரையும் நம்பி செயற்பட முடியாது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழி வந்து சேரும். ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் மற்றொரு பக்கம் இருமடங்கு செலவாகும். குடும்ப ஒற்றுமை குறையலாம். எனவே இக்காலத்தில் எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. சுபம். எதிர்காலத்தை பற்றியே எப்பொழுதும் சிந்திக்கும் கன்னிராசி நேயர்களே, 13 நவம்பர் 2021 முதல் 12 நவம்பர் 2022 வரையான காலப்பகுதியில் உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 13 நவம்பர் 2021 முதல் 6 இடத்துக்கு செல்கிறார். 6 குரு வந்தால் ஊரில் பகை என்பது பழமொழி. ஆனால் உங்கள் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி என்பதால் கேந்திராபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 6 வரும் பொழுது யோகம் செய்யும் என்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குருவால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதன் பார்வை பலத்தால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமாக 6 இடம் கருதப்படுவதால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பாதிக்காது. எனவே குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே அந்த 3 இடங்களும் புனிதமடைந்து நன்மைகளை கொடுக்கலாம். குருவின் பார்வை 2 இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குருவின் பார்வை 10 இடத்தில் பதிவதால் முத்தான தொழில் அமையும். முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுத்து கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூடுதல் சம்பளம் தருகிற வேலைக்கு முயற்சி செய்தால் அது கிடைக்கும். குருவின் பார்வை 12 இடத்தில் பதிவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்கள் பணியில் திருப்தி இல்லாமல் போகலாம். இதனால் வேறு இடத்துக்கு மாற்றிக்கொள்ளலாமா அல்லது சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் மகா விஷ்ணு மகாலட்சுமி படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது நல்லது. வாய்ப்பிருக்கும் பொழுது சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் உள்ள திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். அசுப காலம்
பிப்ரவரி 2022 முதல் 6 ஏப்ரல் 2022 வரையும் மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் காலமாகும். இக்காலத்தில் கூடுதல் கவனத்தோடு செயற்படுவது நல்லது. தனஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சனியை பார்க்கிறது. சனியும் செவ்வாயும் பார்ப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவு கட்ட தாமதப்படும். தனவிரையும் உண்டு. உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி காண இயலும். சுபம். மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு செயற்படும் துலாம் ராசினியர்களே, 13 நவம்பர் 2021 முதல் 12 நவம்பர் 2022 வரையான காலப்பகுதிக்கு உங்களுக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 13/11/2021 முதல் 5 இடத்திற்கு செல்கிறார். அதே நேரத்தில் அவரது பார்வை உங்கள் இராசியிலும் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் அதன் பார்வை பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்த்த அளவிற்கு நன்மைகளை வழங்காது. மேலும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே விரயங்கள் மிக மிக அதிகரிக்கும். வீடு, இடம், உத்தியோகம் போன்றவற்றில் எதிர்பாராத மாற்றம் ஏற்படலாம். குருவை வழிபடுவதோடு சுயஜாதக அடிப்படையில் திசாபுத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது நல்லது. இந்த குரு பெயர்ச்சியின் வழிவாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதோடு 9/11 ஆகிய இடங்களையும் பார்க்கிறார். என்னதான் பகை கிரகமாக விளங்கினாலும் குருவிற்கு ஓரளவேனும் பலம் கிடைக்க வேண்டும் அல்லவா? எனவே அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கத்தான் செய்யும். அதே போ நேரம் குரு பார்வை இருப்பதால் மருத்துவ ஆலோசனைகள் மூலம் குணப்படுத்திக் கொள்ள முடியும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்களே கவனித்து பார்ப்பது நல்லது. பிறரிடம் ஒப்படைத்தால் அது செவ்வனே நடைபெறாமல் பிரச்சனையை உருவாக்கும். குருவின் பார்வை 9 இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் புனிதமடைகிறது. இதன் விளைவாக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் தகராறுகள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்ல முடிவுக்கு வரும். குருவின் பார்வை 11 இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். தூர தேசத்திலிருந்தோ வெளி மாநிலங்களிலிருந்தோ பணிபுரிய அழைப்புகள் வரலாம். அதை யோசித்து பார்த்து ஏற்றுக்கொள்வதே நல்லது. சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் குரு பகவான் படம் வைத்து முல்லைப்பூ மாலை சூட்டி குருகவசம் படிப்பதோடு யோக பலன் பெற்ற நாளில் இரணியூர் ஆட்கொண்ட நாதரையும் சிவபுரம் தேவி மற்றும் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியையும் வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று வழிபட்டு வருவது நல்லது. அசுப காலம். 26/2022 முதல் 6/2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இக்காலம் மிக மிக கடுமையான காலமாகும். எதிலும் கவனம் செலுத்த இயலாது. சுகக்கேடுகளும் விரயங்களும் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்கங்களும் வீண் பழிகளும் ஏற்படும். கடமையில் தொய்வு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை குறையும். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடும். இக்காலத்தில் செவ்வாய் சனிக்குரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமே நன்மைகளை பெற முடியும். அவதானத்துடன் செயற்படுங்கள். சுபம். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயற்படும் விருச்சிக ராசி நேர்களே, 13/11/2021 முதல் 12/11/2022 வரையான காலப்பகுதியில் உங்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 13/11/2021 முதல் 4 இடமான சுகஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். உங்கள் ராசிக்கு 2/5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. இதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் திருப்தியான வருமானமும் வந்து சேரும். அரைகுறையாக நின்ற காரியங்கள் எல்லாம் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம், நிலம் பூமி வாங்கும் யோகம், வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி போன்றவை ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கும். விட்டு போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து மகிழ்ச்சி அடைய வைக்கும். மேலும் வளர்ச்சி காண குரு கவசம் பாடி வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வருவது நல்லது. இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8/10/12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குருவின் அருட்பார்வையால் தொட்டது துலங்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவர். வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு வந்து சேரும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். இப்பொழுது குருவின் பார்வை 8 இடத்தில் பதிவதால் பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து நேயலாம்.
குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் செயல் ஸ்தானம் புனிதமடைகிறது. தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும். வளமான வாழ்விற்கு வழிவகுத்து கொடுக்கும். குருவின் பார்வை பன்னிரண்டாம் இடத்தில் பதிவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வெளிநாட்டிலிருந்தும் கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு உயர்வுடன் கூடிய மாற்றங்கள் வரலாம். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் கற்பக விநாயகர் படம் வைத்து கவசம் பாடி வழிபடுவதோடு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரையும் அங்குள்ள குரு பகவானையும் யோக பலன் பெற்ற நாளில் வழிபட்டு வந்தால் வெற்றி வாய்ப்புகள் வீடு வந்து சேரும். அசுபகாலம். 26 பிப்ரவரி 2022 முதல் 6 சித்திரை 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இக்காலம் கூடுதல் கவனத்துடன் செயற்பட வேண்டிய காலம். ராசிநாதனாக செவ்வாய் விளங்குவதாலும் சகாயஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி விளங்குவதாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை. உடன் பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. பொது நலத்தில் உள்ளவர்கள் விழிப்புணர்வையோடு செயற்பட வேண்டும். செவ்வாய் சனிக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் நல்ல வாழ்வு அமையும். யோசித்து செயற்படுங்கள். சுபம். இதையும் சமாளிக்க மாற்றலை பெற்ற தனுசு ராசி நேயர்களே, 13 நவம்பர் 2021 முதல் 12 நவம்பர் 2022 வரையான காலப்பகுதியில் உங்களுக்கான குருமாற்ற பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 13 கார்த்திகை 2021 மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். உங்கள் ராசிநாதனாகவும் நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். என்றாலும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் விரயங்களும் மனக்குழப்பங்களும் அதிகரிக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது அரிது. ஒரு காரியத்தை இருமுறை செய்யும் சூழ்நிலையும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் குறைவும் உருவாகலாம். சுய ஜாதகத்தில் திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் குருப்பிரித்தியும் செய்வதன் மூலம் நன்மைகளை அடைய முடியும். இந்த குருபெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே இந்த மூன்று இடங்களும் புனிதமடைகின்றன. குறிப்பாக குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் மனையின் மங்கள ஓசையை கேட்கும் வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் இருந்து உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கிய சீர்கேடுகள் படிப்படியாக அகலும். 7.5 சனியின் ஆதிக்கம் இன்னமும் இருக்கிறது என்பதால் இதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். உறவினர்கள் வழியில் நீங்கள் உதவி செய்தாலும் கூட அவர்கள் நன்றி காட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே எதை எந்த நேரத்தில் செய்து நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தந்தை வழி உறவு வலுப்பெறும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். 7.5 சனி நடைபெறுவதால் ஓரளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் பட்டாபிஷேக ராமர் படம் வைத்து லட்சுமி விஷ்ணுவுக்குரிய பாடல்களை பாடி வழிபடுவது நல்லது. இளையாற்றங்குடி நித்திய கல்யாணி கைலாசநாதர் ஆலயத்துக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று அங்குள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாட்டு வருவது மிகவும் சிறந்தது. அசுப காலம். 26 பிப்ரவரி 2022 முதல் 6 ஏப்ரல் 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இக்காலத்தில் மிக மிக கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 5-12 அதிபதியாய் செவ்வாயை சகாயஸ்தானாதிபதி சனி பார்க்கிறார். பகை கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ இருக்கும் பொழுது எந்த முயற்சி செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். தொழிலில் சில ஏமாற்றங்களும் உருவாகும். பொது வாழ்வில் வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். மனக்குழப்பம் ஏற்பட்டு எந்த வேலையையும் சரிவர செய்ய இயலாது. செவ்வாய்க்குரிய சிறப்பு வழிபாடுகளே உங்களுக்கு சீரான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். சுபம். தனது இன்ப துன்பங்களை மனதுக்குள்ளேயே வைத்திருக்கும் மகர ராசி நேயர்களே, 13 நவம்பர் 2021 முதல் 12 நவம்பர் 2022 வரையான காலப்பகுதிக்கான குருபெயர்ச்சி பலன்கள். இதுவரை உங்கள் ராசியிலே சஞ்சரித்து வந்த குரு பகவான்
பதிமூன்று கார்த்திகை 2021 முதல் தனஸ்தானமே எனப்படுகின்ற இரண்டாம் இடத்திற்கு வருகிறார். அதே நேரத்தில் ஏழரை சனியில் ஜென்மச்சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. எனவே ஒரு புறம் உங்களுக்கு பணம் வந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு விரயங்களே அதிகரிக்கும். இரண்டாவது சுற்று சனியின் ஆதிக்கம் நடப்பவர்களுக்கு பொங்கு சனி என்பதால் அது கடுமை கொஞ்சம் குறையும். இப்பொழுது பேர்ச்சியாக இருக்கும் குரு பகவான் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறைக்கும் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய பாதை புலப்படும், கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும், குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். இந்த குருபெயர்ச்சியின் விளைவாக உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். அவரது பார்வை பதியும் ராசிகள் எல்லாம் புனிதமடையும் என்பதால் அந்த 3 இடங்களுக்குரிய பலன்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். குருவின் பார்வை 6 இடத்தில் பதிவதால் எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். பகை பாராட்டிய உறவினர்கள் இனி பாசத்தோடு பழகுவர். உடல் ஆரோக்கியத்துக்கு என்று ஒரு தொகையை செலவழித்து வந்த நீங்கள் இனி மருத்துவ செலவுகள் குறைத்து மகிழ்ச்சியடைய போகிறீர்கள். குருவின் பார்வை 8 இடத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வரலாம். அவர்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரலாம். தீவிர முயற்சி செய்தும் இதுவரை முடியாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும். குருவின் பார்வை 10 இடத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். என்றாலும் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இடையிடையே கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். இருப்பினும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் குருபடம் வைத்து குருகவசம் பாடி வழிபடுவதோடு தஞ்சை மாவட்டம் திட்டை ராஜகுருவை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். அசுபகாலம் 26 பிப்ரவரி 2022 தொடக்கம் 6 ஏப்ரல் 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். முரண்பாடான கிரகங்களின் பார்வையும் சேர்க்கையும் இருக்கும் காலத்தில் முன்னேற்ற தடைகள் அதிகரிக்கும். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் இருந்து ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்படுவர். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன இருந்தாலும் இது போன்ற காலங்களில் யோசித்து செயற்படுவதே நல்லது. சந்தர்ப்பம் வரும்போது சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் கும்பராசி நேர்களே, 13 கார்த்திகை 2021 முதல் 12 கார்த்திகை 2022 வரையான காலப்பகுதியில் உங்களுக்கான குரு மாற்ற பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 13 கார்த்திகை 2021 முதல் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். தன லாபாதிபதியான குரு பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். காரணம், ஜென்ம குரு ஜென்ம ராமர் வனத்திலே என்று சோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது ராமபிரான் வனவாசம் சென்ற பொழுது அவருக்கு ஜென்மத்திற்கு குரு வந்தது என்று சொல்வார்கள். அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை பொறுத்தவரை தொழிலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் மன நிம்மதி குறைவும் உருவாகலாம். எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. இந்த குருப்பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய 3 இடங்களையும் பார்க்க போகிறார். எனவே அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. அவற்றிற்குரிய ஆதிபத்தியங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக 5 இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் வருகிறது. எனவே இதுவரை முயற்சி செய்தும் முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும். உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு அகலும். புத்திர ஸ்தானமாகவும் 5 இடம் கருதப்படுவதால் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வரலாம். அவர்களின் எதிர்காலம் நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். குருவின் பார்வை 7 இடத்தில் பதிவதால் களத்திர ஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே இதுவரை பேசி விட்டு போன வரங்கள் இப்பொழுது முடிவாகலாம். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும். குருவின் பார்வை 9 இடத்தில் பதிவதால் பாக்யஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். இன்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்றைக்கு பல மடங்கு விலை உயர்ந்து மகிழ்ச்சியை தரும். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் பட்டாபிஷேக ராமர் படம் வைத்து விஷ்ணு கவசம் பாடி வழிபடுவது நல்லது. மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மாப்பிள்ளை நந்தி, மகளிர் மரத்தடி முனீஸ்வரர், சுவாமி, அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி ஆகியவற்றை அனுகூல நாளில் சென்று வழிபட்டு வந்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும். அசுபகாலம்
26 பிப்ரவரி 2022 முதல் 6 சித்திரை 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இக்காலத்தில் மிக மிக கவனத்தோடு செயற்பட வேண்டிய நேரமாகும். முரண்பாடான கிரகங்களின் பார்வையும் சேர்க்கையும் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். உறவினர் பகை அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்திலிருந்து ஒரு சிலரை பணி நீக்கம் செய்யும் சூழ்நிலை கூட உருவாகலாம். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. சுபம். எந்த வேலையை செய்தாலும் அதில் தனது முத்திரையை பதிக்கும் மீனராசினியர்களே, 13 நவம்பர் 2021 முதல் 12 நவம்பர் 2022 வரையான காலப்பகுதியில் உங்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 11 இடத்திற்கு சஞ்சரித்து வந்த குரு பகவான் இன்று முதல் 12 இடமான விரயஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். 12 இடம் என்பது பயணங்களை குறிக்கும் இடமாகும். அயன சயன ஸ்தானமாகவும் கருதப்படுகிறது. உங்கள் ராசிநாதனாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. வரவை காட்டிலும் செலவு கூடும். வாங்கிய இடம் பூமிகளை விற்க நேரிடும். சனியின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். தொழிலில் முழுமையாக ஈடுபட இயலாது. உத்தியோக உள்ளவர்கள் எவ்வளவு தான் திறமையாக செயற்பட்டாலும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிது. பணி புரிபவர்களுக்கு திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். குரு வழிபாட்டை மேற்கொள்வதோடு உங்கள் சுய ஜாதகத்தில் திசாபுத்திக்குரிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நல்ல மாற்றங்களை வரவேற்றுக் கொள்ள இயலும். இந்த குருபெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய 3 இடங்களையும் பார்க்க போகிறார். எனவே அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப அவர் பார்வை பலத்தின் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை 4 இடத்தில் பதிவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடமையை சரிவரி செய்து முடிப்பீர்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். குருவின் பார்வை 6 இடத்தில் பதிவதால் ஜீவன ஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகாதவர்களுக்கு இப்பொழுது பணி நிரந்தரம் ஆகலாம். குருவின் பார்வை 8 இடத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உருவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவர். சிறப்பு வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் குருபகவான் படம் வைத்து குருகவசம் பாடி வழிபடுவது நல்லது. மேலும் யோக பலம் பெற்ற நாளில் திருவெண்காட்டியில் உள்ள அகோரமூர்த்தி, சௌபாகிய துர்க்கை ஆகியவற்றை வழிபடுவதன் மூலம் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிட்டும். அசுப காலம். 26 பிப்ரவரி 2022 முதல் 6 ஏப்ரல் 2022 வரை மகரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இக்காலத்தில் மிக மிக கவனம் தேவை. பணத்தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் தாமதம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகளும் கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. சுமம்.